அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். புதிய மாதத்தோட முதல் நாளில் இந்த பதிவை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2024 ஆண்டு பிறந்து 5 மாதங்கள் முடிந்த நிலையில் இன்னைக்கு நம்ம 6ஆம் மாதத்திற்குள் அடி எடுத்து வைக்கிறோம். போன 5 மாதங்களில் பலருக்கு பலதரப்பட்ட அனுபவங்களை கொடுத்துருக்கலாம். சில பேருக்கு நினச்சது கை கூடியிருக்கும், சில பேருக்கு நினச்சது நடந்திருக்காமல் ஏமாற்றத்தை அளித்திருக்கும், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருந்திருக்கும். இப்போ பிறந்திருக்கக்கூடிய இந்த மாதம்லேருந்து நமக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வராமல் நம்ம நினச்சதெல்லாம் நம்ம நினச்ச மாதிரியே நடக்கணும். நம்முடைய உடல்நிலை, அதுக்கப்புறம் நம்முடைய பொருளாதாரம் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும். நம்முடைய பசங்க, அவங்க இப்போ பள்ளி திறக்க போகிறாங்க, அவங்க அவங்களுடைய படிப்பில் ரொம்ப டாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாருமே கடவுளை வழிபடுவோம். இந்த முதல் நாள் நமக்கு அனைவருக்கும் நல்ல நாளாக இருக்கட்டும். அதன்படி இந்த மாதம் முழுவதும் நம்ம நினச்சதெல்லாம் நமக்கு கை கூடணும். அந்த வகையில் இன்று சனிக்கிழமை ஆதலால் இன்று 8:00 to 9:00 சனி ஹோரை. இந்த சனி ஹோரையில் பணம் நல்லா நமக்கு வரணும், கடன் தீரணும் அப்படிங்கிறதுக்காக 3 எளிய வழிபாடுகளை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். 3 வழிபாடுகளுமே நாங்கள் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, உங்களால் முடிஞ்சதை இன்னைக்கு செய்யுங்க. முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சின்ன வழிபாடுக்கு தேவையானது இந்த சுருள் பட்டைங்க. இந்த சுருள் பட்டைக்கு அவ்வளவு வந்து ஒரு பணத்தை ஈர்த்துட்டு வந்து தரக்கூடிய ஒரு தன ஆகர்ஷண சக்தி அப்படிங்கிறது இருக்குது. நிறைய பேர் நான் ஒவ்வொரு தடையும் சுருள் பட்டை சொல்லும்போது நாங்கள் சாதாரண பட்டை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறீங்க. சுருள் பட்டை எங்களுக்கு கிடைக்கல, வேறு வழியே இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரண பட்டை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சுருள் பட்டையை பயன்படுத்துவது தான் நல்லது. இப்போது நான் சொல்லக்கூடிய பொருட்களில் உங்களுக்கு எந்த பொருள் இருக்குதோ அந்த வழிபாடை நீங்கள் இன்றைக்கி இரவு அந்த சனி ஹோரை 8 to 9 நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம். இல்லை, என்கிட்ட நீங்கள் சொல்கிற பொருள் எல்லாமே இருக்குது, நான் அது எல்லாத்தையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம், நீங்கள் நிச்சயமாக செய்யலாம். நீங்கள் செய்யக்கூடிய 3 விஷயங்களில் ஒரு விஷயமாவது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும். ஏன்னா நிறைய பேர் நம்பிக்கை இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணால் கிடச்சிடுமா, அது பண்ணால் நடந்துருமா, உங்களுக்கு வந்துடுச்சா, உங்களுக்கு எவ்வளோ பணம் வந்திருக்கு அப்படின்லாம் கேட்குறீங்க. நம்ம சொல்கிறது உங்கள் நன்மைக்காக, உங்களால் செய்ய முடிஞ்சால் நீங்கள் அதை செய்யுங்க, அப்படி இல்லைன்னா நாங்கள் விட்டுடுங்க. யாரும் வந்து நம் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்லாம் கட்டாயப்படுத்தலை. ஸோ இந்த வழிபாட்டுக்கு இதை எடுத்துக்கோங்க. இதோட பொடி உங்ககிட்ட ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அந்த பொடியை உங்களுடைய வலது கையில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. 8 to 9 இன்றைக்கி நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் இருந்து இந்த வழிபாடெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது. அசைவம் சாப்பிட்டு இதை வந்து இந்த வழிபாடு இந்த வழிபாட்டுக்கு அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது, அசைவம் சாப்பிடாமல் தான் இதை நீங்கள் செய்யணும். ஸோ இதை வந்து பொடியாக எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டோட நிலைவாசலுக்கு வெளியில் போய் நின்றுக்கோங்க. உங்களுடைய வீடை ஃபேஸ் பண்ணுற மாதிரி, உங்கள் வீட்டோட ஹாலை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் நின்றுக்கோங்க. கையில் கொஞ்சம் இந்த மாதிரி அந்த சுருள் பட்டையோட பொடியை எடுத்துக்கிட்டு எவ்வளவு பணம் உங்களுக்கு வர வேண்டும், உங்களுடைய கடன் எவ்வளவு, அந்த கடனை தீர்ப்பதற்கு உங்களுக்கு எவ்வளவு தொகை உங்கள் கையில் இருந்தால் வந்து நான் வந்து ரொம்ப நிம்மதியாக இருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த தொகையை சொல்லிக்கிட்டே உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த சுருள் பட்டையோட பொடியை ஊதி விடுங்க. அது வந்து உங்கள் வீட்டுக்குள்ளார ஹாலில் போயிட்டு அது ஸ்ப்ரெட் ஆகணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு வெளியில், அதாவது கேட்டோ அல்லது மெயின் என்ட்ரன்ஸு, அதற்கு வெளியில் நின்றுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு உள்ளார நீங்கள் அந்த பொடியை வந்து ஊதி விடணும். ஊதி விடும்போது அந்த பணம் என் கையில் கூடிய சீக்கிரம் கிடைக்க போகிறது அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளார நினச்சிக்கோங்க. அதை வந்து நீங்கள் கால் பட்டுட்டு நான் நடக்கிறேன் அப்படின்னாலாம் நான் அதுக்காகலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மறுநாள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் உங்கள் வீடை சுத்தம் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ரூம்ஸ்டிக்கால் நீங்கள் அதை பெருக்கிடலாம். அது ஒன்றும் வந்து பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஊதி விட்டதுமே அந்த காத்தோடு அது எல்லா இடத்துக்கும் போய் பரவி விழுந்துடும் அது. ஸோ அது வந்து நல்ல ஒரு தன ஆகர்ஷணத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். 2வதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு பணத்தை உங்களிடம் ஈர்த்துட்டு வந்து தரக்கூடியது தான். அதன் மூலம் கடனை அடைப்பதற்கு இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு முன்போ அல்லது விக்கிரகம் முன்போ நீங்கள் வந்து செய்ய வேண்டிய ஒரு சின்ன எளிய வழிபாடு தான். இங்கே வந்து நான் 500 ரூபீஸ் எடுத்திருக்கிறேன். நீங்கள் வந்து 10 ரூபாயிலிருந்து நோட்டாக வேணும், நீங்கள் என்ன மதிப்பில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க, தவறு கிடையாது. ஒரு நல்ல வசம்பு எடுத்துக்கோங்க. இது வந்து நான் டெமோ பர்பஸுக்காக பல நாட்களாக பயன்படுத்துவது, அதனால் இது கொஞ்சம் பழசாக இருக்குது. பட் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய வசம்பை எடுங்க.
ரொம்ப பழசாயிடுச்சுன்னா அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இது வந்து நம்ம செல்வத்தை ஈர்த்து தருவதற்காக செய்யக்கூடியது. அதனால் எல்லா பொருட்களுமே நீங்கள் ஏலக்காயோ கிராம்போ சுருள் பட்டையோ எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வாசனையோடு இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் அது நல்லது. வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேணாம். இது ரொம்ப பழசு, நான் டெமோ பர்பஸ்க்கு மட்டும் இதை நான் பயன்படுத்துகிறேன். இதை வந்து நீங்கள் எந்த ரூபாய் எடுக்கிறீங்களோ அந்த ரூபாய் நோட்டுக்குள்ளார இந்த வசம்பை வச்சு ஒரு மஞ்சள் நூலால் கட்டிட்டு, இந்த 500 ரூபாய் நான் இன்றைக்கி வைக்கிறது உங்களுடைய பணத்தேவை என்னவோ 500,000 மாறணும், அல்லது 10,000 மாறணும், அல்லது எனக்கு வந்து 20,000 இந்த 500 ரூபாய் மாறணும் அப்படிங்கிறத மானசீகமாக வேண்டிக்கோங்க. இது எல்லாம் வந்து ஒரு சிறு முயற்சி தான். உண்மையான உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இதெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் 90% போட்டு 10% இதை செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும். இதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு சும்மா இருந்தால் எதுவுமே பலன் தராது. அதையும் நான் உங்ககிட்ட இப்போ தெளிவுபடுத்த விரும்பிக்கிறேன். இதை வந்து நம்ம கட்டிட்டு அது அப்படியே பெருமாள் பாதத்துக்கு கீழே இருக்கட்டும். அதை நீங்கள் எடுக்கணும் போகணும் அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. அது 20 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ அது அப்படியே இருக்கட்டும். கூடிய சீக்கிரம் இந்த பணமானது உங்களுக்கு வேண்டிய பணத்தை ஈர்த்துட்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துரும். இப்படி தாங்க நீங்கள் கட்டி வைக்கணும். உள்ளார வசம்பு இருக்குது, இது அப்படியே இருக்கலாம். இது எப்போ மாற்றணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து இந்த வசம்பை மட்டும் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அது ரொம்ப பவுடர் மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை மாற்றிடலாங்க. அது ஒரு 3 மாதமோ இல்லை 2 மாதமோ அது எப்படி இருக்குதுன்னு கண்டிஷனை பார்த்து நீங்கள் மாற்றிடுங்க. பணம் எப்பொழுதுமே வந்து பெருமாள் கிட்டேயே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த கருப்பு எள்ளு வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாடு, தாந்திரிகம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு வந்து நம்ம நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல, அசைவம் சாப்பிடாமல் இருந்தாலும் பரவாயில்ல, யார் வேணாலும் செய்யலாம். இதற்கு முன்பு நம்ம சொன்ன 2 விஷயங்கள் இருக்குது இல்லையா, அது வந்து நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் செய்வது தான் நல்லது. தீட்டுக்காரங்க யாருமே இந்த 3 எதையுமே செய்யக்கூடாது, அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த கருப்பு எள்ளு வந்து இந்த சனி பகவானுக்கு உரியது. நம்ம எப்போதுமே சனிக்கிழமைக்கு காகத்திற்கு சாதம் வைக்கும்போது இந்த கருப்பு எள் கலந்த தயிர் சாதம் வைங்க, கூடவே கொஞ்சம் காஞ்ச திராட்சையும் வைங்கன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து நமக்கு பிடித்திருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக 8 to 9 நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று செஞ்சிங்கன்னா கூட 9 மேலே நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வெளியில் கிழக்கு பார்த்தோ அல்லது வடக்கு பார்த்தோ நின்றுக்கோங்க. உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் 1 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி கருப்பு எள்ளை எடுத்துக்கிட்டு உங்களுடைய தலையை கிளாக்வைஸ் 3 தடவை, ஆன்டி கிளாக்வைஸ் 3 தடவை, அதாவது இடமிருந்து வலம் வலமிருந்து இடம் 3 தடவை சுற்றிட்டு நீங்கள் வந்து இதை ஒரு பேப்பரில் வச்சு உங்கள் வீட்டுக்கு வெளியிலே வச்சுடுங்க. மறுநாள் காலையில் நீங்கள் வந்து இதை கால்படாத இடத்துல போட்டுடலாம். இல்லை அன்றைக்கி நைட்டே நான் போட்டுடுறேன் அப்படின்னா நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்குள்ளார வந்துடலாம். ஸோ இதுதாங்க நீங்கள் செய்ய வேண்டியது. இந்த 3 விஷயங்களில் உங்களால் எது செய்ய முடியுதோ அதை வந்து நீங்கள் இன்றைக்கி அவசியம் செய்யுங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். குறிப்பாக இந்த கருப்பு எள்ளை நம்ம சுற்றி போடுவதால் நிச்சயமாக தோஷங்கள் எல்லாம் நீங்கும், நோய் தீரும், பிணி தீரும், அது மட்டும் இல்லாமல் கடன் தீரும், பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.